இன்னைக்கு உள்ள சம்பவம் இருக்கோ இல்லையோ, ஆனா உள்ள கேக் இருக்கு, நமக்கு இல்ல அவங்களுக்கு. சோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரெண்டு வாரமா அவங்களே கண்டென்ட் இல்லாம ஒரே கண்டென்ட்டை ஓட்டுற காரணத்தினால நாங்களும் அதே கண்டென்ட்டை ஓட்டுறதுக்கு தான் தள்ளப்பட்டிருக்கோம். என்னம்மா பேசுற அப்படிலாம் கேட்டீங்கன்னா, ரெண்டு வாரமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் அதுதான் வரும், நாளைக்கும் அதுதான் வரும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இன்னியோட எண்டு கார்டு போட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பாத்தீங்களா, செகண்ட் ப்ரோமோ, தேர்ட் ப்ரோமோ, இப்போ சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ கூட அவ்வளோ வர்த்த இல்லை, ஆனா செகண்ட் ப்ரோமோல கான்ஃபரன்ஸ் கால் போட்ட மாதிரி மாறி மாறி ஐயோ பொய்யோ 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 அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றது ஒண்ணுமே புரியல. இந்த ஒன் வீக் என்ன நடந்தது அபிஷியலா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் வந்து லக்ஸரி பட்ஜெட்டை டிசைட் பண்ண போகுது. ஸோ அதனால யார் யார் எப்படி எப்படி நடிகர் திலக மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்றத வச்சு 1-13 வரைக்கும் அவங்கள வரிசைப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி வரிசைப்படுத்தும் போது அடிக்கடி வந்து வாய் தகராறுலாம் நமக்கு சும்மாவே வரும். ஸோ அந்த வகையில் நிறைய பேருக்கு நாங்கள் நம்ம சனம் வர அப்படி போனாங்க, ப்ரோமோ எப்படி எடிட் பண்ணுவாங்க நமக்கா தெரியாது, விஜய் டிவி எடிட்டருக்கு அவார்டே கொடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு எடிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில தான் இருக்கு, உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது தொடர்ந்து தேர்ட் ப்ரோமோல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாலாஜிக்கு பர்த்டேன்னு அவருக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஆனா சுத்தி இருக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அபிஷியலா இன்னைக்கு பாலாஜியோட பர்த்டே, அதை வந்து உள்ள எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். கேக் வெட்ட போறதே அவர் தான். ஸோ அவர் ஏன் உள்ள போய் எடுத்துட்டு வந்தார் கேக்க, ஆனா கூட ஆஜி தெரிந்தாரு, ஸோ அதையும் சொல்ல முடியாது. ஆனா அடுத்தவங்க படிச்சு காட்ட வேண்டியது இவரே படிச்சுக்கிறாரு, கேக்கையும் அப்படியே வாங்கிக்கிறாரு, என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா போட்ட சாங் கொஞ்சம் சென்டிமெண்ட்ல தான் இருந்துச்சு. அதே போல அவரும் சென்டிமெண்ட்ல தான் சொன்னாரு, வெளியில நான் இப்படி இருப்பேன் உள்ள இப்படி இருப்பேன், ஆனா எப்பயுமே ஒரே மாதிரிதான் இருப்பேன் அந்த மாதிரிலாம் சொன்னாரு. நீங்க எந்த மாதிரி மாறினாலும் மாறிக்கிட்டே தானே இருக்கீங்க அப்படின்றதா பாயிண்ட் அப்படின்ற மாதிரி அவரே ஒத்துக்கிட்டாரு. ஸோ இதுதான் தேர்ட் ப்ரோமோல இருந்தது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் கேக் இருக்கு, ஆனா அவனா கேக்கு கொடுத்தே சமாளிச்சிடறாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோலையும் தேர்ட் ப்ரோமோலையும் வந்த விஷயம். இன்னைக்கு கேக்கு வெட்டுவாங்க, கேக்கை பார்த்துட்டு நான் நாளைக்கு வந்து கண்டென்ட் சொல்றேன். ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அண்ட் கமெண்ட் பண்ணணும். அப்படியே நம்ம தமாசு தமாசு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடணும். முற்றிலும் இலவசம். நன்றிகள்.